நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ஆகஸ்ட் 13 வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. மக்களவை நேற்று காலை கூடியதும் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட விஜய் வசந்த் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்களை அறிமுகம் செய்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் பெகாசஸ் விவகாரம், பெட்ரோல் விலை உயர்வு தொடர்பாக இரு அவைகளிலும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து இரு அவைகளும் நேற்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் 2வது நாளான இன்றும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காலை முதலே எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மாநிலங்களவை 1 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மாநிலங்களவையில் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன.